சின்ன வயசுல பிளானட்டோரியம் போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸ்ல என்னென்னலாம் இருக்கு, இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி, ஸ்பேஸை விட நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளை எழுப்பி விடுற அலாரம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கிளவுட்ஸ் ஏன் ஒயிட்டா இருக்கு, இந்த வாட்டர்ல ஏன் வேவ்ஸ் கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி குட்டி குட்டி கேள்விக்கும் நீங்க ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிசிக்ஸா உங்க கேரியரா சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸை கெரியரா சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ். ஸோ ஹாய் அண்ட் வெல்கம் டு வாட் ஆஃப்டர் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் ஆஃப்டர் பிஎஸ்சி பிசிக்ஸ். புக்ஸில் இருக்க ஈக்குவேஷன்ஸை தாண்டி உங்களால் ஃபிசிக்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் சின்ன சின்ன விஷயத்தில் இருக்க ஃபிசிக்ஸ் கான்செப்டையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிக்கலாக சொல்லி புரிய வைக்க முடியுதுன்னா நீங்கள் டீச்சர் ஜாபை சூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுன்னா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் பண்ணணும். இதுவே நீங்கள் காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எல்இடி எஸ்எல்இடி இதில் ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா உங்களால் காலேஜஸில் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் லேபுக்கு போகிறப்போ டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி ஆப்டிக்கல் ரிலேட்டடாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். சிலது ஒர்க் ஆகாது. அதெல்லாம் எடுத்து என்னென்னலாம் இருக்குது, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற ஃபீல்டில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. கீஎன்ஸ், எலைசர், ஃபேப்ரினெட் இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இஸ்ரோவில் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், அதாவது மோர் தென் 4 இயர்ஸ் ஆகிடும். அண்ட் பே ஸ்கேலும் கொஞ்சம் கம்மி. இதுவே நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேலும் அதிகம் அண்ட் ப்ரொமோஷனும் சீக்கிரம் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் எங்கே குவாலிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட அஃபிஷியல் வெப்சைட் isro.gov.inல ஜாப்ஸ் குவாலிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணலாம். இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD நீங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அண்ட் இங்கே ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதணும். அண்ட் இந்த எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மூலமா நீங்கள் செலக்ட் ஆயிடலாம். லேப்ஸில் ஒர்க் பண்ணுறது அண்ட் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இல்லைனா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ரிசர்ச்சர்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஜாப்ஸ் இருக்கும். எந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபா, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், IISc, த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின், JNCASR, த ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச், NISER, த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், IISER, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்த ஆர்கனைசேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வேகன்சியை பொறுத்து அப்ளை பண்ணலாம். IT செக்டர்ஸில் கூட ஃபிசிக்ஸ் படித்தவங்களால் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கற்றுருக்கணும். CTS, TCS, Wipro இந்த மாதிரி கம்பெனிஸ் அண்ட் நம்ம ஊரில் சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்கும். அங்கே எல்லாமே உங்களை ஹையர் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு பேஸ் மாதிரி. இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு பேஸ் இன்புட் இந்த ஃபிசிக்ஸ் பீப்புள் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கம்பெனிஸ்லையுமே நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கேயும் பிஎஸ்சியை விட எம்எஸ்சிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். யூஜி முடிச்சுட்டு பல பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லைனா பேங்கிங்க்கு அப்பியர் ஆவாங்க. ஸோ நீங்கள் IBPS, RRB, LIC, TNPSC, UPSC, டிஃபென்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்பியர் ஆகலாம். நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லைனா பேங்கிங்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்சி படிக்கும்போதுலேருந்தே இதுக்கு படிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன கோர்ஸஸ் படிக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் உங்களால் பிஎஸ்சிக்கு அப்புறம் படிக்க முடியும். 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி ஆர் எம்எஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சுட்டு உங்களால் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்பிஏ கூட பண்ணலாம். IIM இந்த மாதிரி ப்ரீமியம் காலேஜில் நீங்கள் எம்பிஏ பண்ணணும்னா கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். எம்பிஏ மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்சிஏ கூட படிக்கலாம். நிம்செட், டான்செட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி NIT, அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பேருக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டோட கோரை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். யூஜி முடிச்சதுக்கப்புறம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். இதுவே நீங்கள் பிஜி பண்ணிங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். எம்எஸ்சி இன் ஜென்ரல் ஃபிசிக்ஸை தாண்டி நிறையா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது.
அது என்னென்னா எம்எஸ்சி இன் ஏரோநாட்டிக்ஸ், எம்எஸ்சி இன் மாலிகுலர் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் ஆப்டிக்கல் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் மெடிக்கல் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் பயோஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்எஸ்சி இன் வேக்யூம் சயின்சஸ், எம்எஸ்சி இன் அக்காஸ்டிக்ஸ், எம்எஸ்சி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், எம்எஸ்சி இன் அப்ளைட் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், எம்எஸ்சி இன் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ், எம்எஸ்சி இன் நானோ டெக்னாலஜி, எம்எஸ்சி இன் ஆஸ்ட்ரானமி, பிளானட்டரி சயின்ஸ் ஆர் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் பார்ட்டிக்கல் ஆர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் ஜியோஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் ஃப்ளூவிட் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் ஃபைபர் ஆப்டிக் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி இன் பிளாஸ்மா ஃபிசிக்ஸ். பூமியை தாண்டி என்னென்ன விஷயம் இருக்குது, வேறு பிளானட்க்கு போக முடியுமா, இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் ஆகலாம். இதுக்கு பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் எம்எஸ்சி இன் ஆஸ்ட்ரானமி, பிளானட்டரி சயின்ஸ் ஆர் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கணும். இந்த ஃபீல்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அடுத்து உங்களுக்கு கிளைமேட்டிக் சேஞ்ச், வெதர் ஃபோர்காஸ்ட் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளைமேட்டாலஜிஸ்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி இன் மெட்டீரியாலஜி ஆர் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் ஆர் அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கணும். அடுத்து நீங்கள் என்வாயரமெண்டல் சயின்டிஸ்டாக கூட ஆகலாம். அதுக்கு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்து படிக்கணும். டெக்னாலஜி வளர வளர கம்பெனிஸும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. கம்பெனிஸ்லேருந்து வர பொல்யூஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பயாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் நாலேஜை கம்பைன் பண்ணுற மாதிரி பயோஃபிசிக்ஸை எடுத்து நீங்கள் படிக்கலாம். அதுக்கு நீங்கள் எம்எஸ்சி இன் பயோஃபிசிக்ஸ் எடுக்கணும். ஸோ இதை எடுக்கிறது மூலயமா நீங்கள் பயோஃபிசிசிஸ்ட்டாக ஆகலாம். உங்களுக்கு டாக்டர்ஸ் கூட மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அண்ட் மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை டெவலப் பண்ணணும் அண்ட் அதில் ஒர்க் பண்ணணும், இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இது மூலயமா நீங்கள் மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட்டாக ஆக முடியும். மாஸ்டர்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும். எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ், ஜியோஃபிசிக்ஸ், பயோஃபிசிக்ஸ், அப்ளைட் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் யூபிஎஸ்சி எக்ஸாம் வழியாக சயின்டிஃபிக் பி பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரலஜி புனே மகாராஷ்டிரா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பெங்களூர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னை, இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பேன் இண்டியா, நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங், த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரேடியாலஜிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் அட்வைசரி டிவிஷன் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரேடியாலஜிக்கல் சேஃப்டி ஆஃபீஸராக உங்களால் ஆக முடியும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசர்ச் ஃபீல்டில் நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எம்எஸ்சி ஃபைனல் இயர் ஆர் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிஎஸ்ஐ, யூஜிசி நெட், கேட், ஜெஸ்ட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில், அதாவது ஐஐடி, ஐஐஎஸ்சி, ஐஐஎஸ்டி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் உங்களால் பிஹெச்டி பண்ண முடியும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் இருக்குது. இந்த ஸ்டைஃபன் 25,000 பர் மந்த்லேருந்து 31,000 பர் மந்த் நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூட்டை பொறுத்து மாறும். சிஎஸ்ஐஆர் நெட் ஸ்கோரை வச்சு உங்களால் லெக்சரரும் ஆக முடியும். இதுவே கேட் ஸ்கோரை வச்சு டாப் காலேஜஸில் உங்களால் எம்டெக் கோர்ஸும் பண்ண முடியும். எம்எஸ்சி முடிச்சுட்டு டிஎன்டிஆர்பி, தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மூலயமா பாலிடெக்னிக் காலேஜஸில் லெக்சரராக ஜாயின் பண்ண முடியும். அடுத்து எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ஐஇ எல்ஐடி, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சயின்டிஸ்ட் பி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏ ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் பிஎஸ்சிக்கு அப்புறம் என்ஐஇ எல்ஐடியில் எம்எஸ்சி, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி, பிஹெச்டிலாம் பண்ண முடியும். இப்போ அடுத்து நீங்கள் எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி டாப் இன்ஸ்டியூட்ஸில் படிக்க என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஜாம், ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட், இந்த டெஸ்ட் மூலயமா ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ண முடியும். என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி பிஹெச்டி டியூவல் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி அப்ளைட் ஜியோஃபிசிக்ஸ், ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் ஜியோஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஆஸ்ட்ரானமி, ஜாயிண்ட் எம்எஸ்சி பிஹெச்டி இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன் சயின்சஸ், எம்எஸ்சி பிஹெச்டி டியூவல் டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த எக்ஸாமை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க jam.iitr.ac.in அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெஸ்ட், நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த எக்ஸாம் மூலயமா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் பேசிக் சயின்சஸில் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் nestexam.in போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜெஸ்ட், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த டெஸ்ட் மூலயமா பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் ஃபிசிக்ஸ், இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம், எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் ஃபிசிக்ஸ், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் jest.org.in போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டிஃபர், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்த டெஸ்ட் மூலயமா பிஹெச்டி அண்ட் இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஃபிசிக்ஸில் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்
tifo.res.in போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். IISER, Indian Institute of Science Education and Research. இந்த எக்ஸாம் மூலமா இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் உங்களால் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்க IISER admission.in அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே ஒரு ஐடியலான பார்ட் தான். இதை தாண்டியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் படிக்க டாப் காலேஜஸ் அண்ட் இன்னும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா pickmycareer.in அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் லைப்ரரி, சயின்ஸ், ஃபிசிசிஸ்ட் இந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலியம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வர வீடியோவில் நம்ம வேறொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.